எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நோ ஃபேப் 100 டே சேலஞ்சில் டே 60. இப்போ தான் நோ ஃபேப் சேலஞ்ச் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 60 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 40 டேஸ் தான், அதுக்குள்ளே நீங்கள் 100 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, அடிக்ஷன்லேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். அப்போது இந்த 60 டேஸ் அப்படிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நோ ஃபேப் பண்ணால் வந்து நம்ம வளருவோமா அப்படின்னு கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது, நம்ம வளரலாம் மாட்டோம். இது ஏன் அப்படின்னா, இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நோ ஃபேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி உங்களோட போஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே குனிஞ்சு அந்த கூன் விழுந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு லூசர் நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தோத்துட்டேன் எதுவுமே முடியலை அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். இதே நோ ஃபேப் 60 அந்த மாதிரி டேஸில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சை நிமித்தி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ சாதாரணமாக வந்து இந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரமாக நடந்துருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது வந்து உண்மையிலுமே உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட்னஸ் அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வந்திருக்கும். இது வந்து நீங்கள் குழந்தைங்கள்கிட்ட பார்க்கலாம். குழந்தைங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சை நிமித்தி தான் நடக்கும். ஸோ அது வந்து அப்போ தான் வந்து எல்லா சக்கரங்களும் வந்து சீராக இருக்கும்னு அர்த்தம். இதே வயசானவங்க பார்த்திங்கன்னா ஒரு கூன் போட்ட மாதிரி ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போது வயசு பசங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து அந்த கூன் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அதிக நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படுக்கிறது, இந்த படுத்துருக்கும் போது இந்த ஒரு கழிச்சு படுப்பாங்க. ஸோ ஒரு கழிச்சு படுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படுத்துகிட்டே இருக்கிறது. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் கூட, மூலாதார சக்கரம் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா படுத்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து சக்கரங்கள் சீராக இருக்கும்போது நெஞ்சை நிமித்தி நீங்கள் நடப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறோட கண்ணெடுதல் தெரியும். ஸோ ஒரு 2 இன்ச் ஹைட் அதிகமான மாதிரி இருக்கே, உண்மையான இதே உங்களுக்கு அவ்வளோதான், ஹைட்டே அதுதான். ஆனால் அது வந்து அப்போ உங்களுக்கு தெரியும், அப்படி ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அப்போது இந்த முதுகுத்தண்டு சீராகும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் இருக்குது இல்லையா, ஸோ க்ரௌன் சக்கரம்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் அவங்களோட பாத் வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா சக்தி மேலே ஏறணும் இல்லையா, அதுதான் குண்டலின் சக்தின்னு சொல்லுவோம். அது நம்ம பின்னாடி பார்ப்போம் டீட்டெயில்டாக. அப்போது இந்த சக்தி மேலே ஏறுறதுக்கான பாத் ஓப்பனாக இருக்கும், அந்த வழி வந்து கேட் வந்து ஓப்பனாக இருக்கும். அதோட சின்ன சின்ன சந்தோஷங்களை அவங்களால் அனுபவிக்க முடியும். இது எப்படின்னா ஒரு பெரிய படத்தோட ட்ரெய்லர் மாதிரி. எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு பெரிய பில்டிங் ஒரு மாளிகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துலேயே ஒரு கேட்டுக்கிட்டே நீங்கள் நிற்கிறீங்க, அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த மாளிகையும் பார்க்க முடியும். அங்கே இருக்க காரு, அங்கே இருக்க பைக்கு, அங்கே இருக்க மரம், அந்த என்ன பெயிண்ட் எல்லாமே உங்களால் உணர முடியும். ஆனால் அதை போய் அனுபவிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் இன்னும் உள்ளே போகலை. ஸோ அந்த மாதிரி இந்த கேட் ஓப்பன் ஆகிருக்கும், அந்த பீனியல் கிளாண்டுக்கான அந்த சகசிராரம் சொல்லக்கூடிய அந்த க்ரௌன் சக்கராக்கான கேட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த கேட் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 நாள் தான், உண்மையிலுமே வெறும் 7 நாள் தான். ஸோ அதாவது குண்டலின் சக்தி மேலே ஏறுறதுக்குன்னு 7 நாள்னு சொல்ல, இந்த கேட் அதாவது இந்த கீழே மூலாதாரத்துலேருந்து க்ரௌன் சக்கரா வரைக்கும் உள்ள கேட் வந்து வெறும் 7 நாள் தான். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைல் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, படம் பார்க்குறது, தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அந்த கேட் மறுபடியும் க்ளோஸ் ஆயிரும். அதாவது கீழேருந்து மேலே போகிற சக்தி வந்து கீழேயே தடப்பட்டு நின்றுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விட்ரீம்ஸு நைட் ஃபால்ஸ்லாம் வர்றது. ஸோ அதனால் அந்த பீனல் கிராண்டோட சுகத்தை வந்து லைட்டாக உங்களால் உணர முடியும். அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பெரிய படத்தோட சின்ன ட்ரெய்லர் மாதிரி லைட்டாக உங்களால் இந்த டைமில் வந்து உணர்ந்துட்டுருக்க முடியும். அப்போ அந்த பீனல் கிராண்டோட ஒரு சுகம் எப்படி இருக்கும் அதை அனுபவிச்சு பாருங்கள். ஸ்டே ஸ்ட்ராங், தேங்க்யூ.